Hello children's, welcome to this online class video. Today we are going to learn chapter 9 data handling. Data handling na innan solli neki paakaparo. Sariya? So first namak enna theriyano? Data. Data na enna pa? What is data? Data means any information. Edhavadhu or information kadachadana adha da innan solrom? Oru data na solrom. Sariya? Ippa nam or shop ku porom appadina anga poi sila things alla vaanguvom. So pencil 5 rupees, pen 5 rupees, dress edukrana dress vandu 500 rupees. So endha things vaangra evlo amount ku vaangra idhu da innan சொல்றோம் டேட்டானு சொல்றோம் சோ டேட்டா ஹேண்ட்லிங்னா என்னது அப்படின்னு க்வெஸ்சன் வருமா டேட்டானா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறோம் அது என்ன ரேட்டுக்கு வாங்குறோம் அதுதான் என்னது ஒரு டேட்டா சோ ஒரு இன்ஃபர்மேஷன் தட் இஸ் கால்ட் அ டேட்டா ஆனால் உன்னோட டாபிக் என்னது என்ன லெசன் கொடுத்துருக்குறாங்க டேட்டா ஹேண்ட்லிங் ஹேண்ட்லிங்னா என்னது நம்ம அதை வந்து எந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஸோ டேட்டா ஹேண்ட்லிங் மீன்ஸ் ஷார்ட்டிங் த இன்ஃபர்மேஷன் அக்கார்டிங் டு வாட் இஸ் அவைலபிள் நம்மகிட்ட என்ன திங்ஸ் இருக்குதோ அதை வச்சு பண்ணுறது தான் என்னது டேட்டா ஹேண்ட்லிங் என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த திங்ஸை வச்சு அதை ஒரு ஆர்டராக மேக் பண்ணுறது ஒரு 500 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணி 400, 300, 200 வைக்க இல்லை அதை விட அதிகமாக 600, 700 ஸோ அந்த ரேஞ்ச் படி நம்ம இப்போ ஷாப்புக்கு போனோம்னா எப்படி வச்சுருக்கிறாங்க 500 ருபீஸில் இருக்கிற திங்ஸாக ஒரு சைடு இருக்கும் 700 ருபீஸ் ட்ரெஸ்ஸாக கேட்டோம்னா அது ஒரு சைடில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த வெரைட்டியாக வச்சுருக்கிறாங்க பற்றி அதுதான் என்னது டேட்டா ஹேண்ட்லிங் ஆரல்ஸ் ஷாப்ஸில் எப்படி இருக்கும் சாரீஸ்லாம் ஒரு சைடு சுடிதார்ஸ்லாம் ஒரு சைடு அப்படி ஒவ்வொன்றா அவங்க அடுக்கி வச்சுருக்கிறாங்க பற்றி அதுதான் என்னது அவங்கக்கிட்ட இருக்கிறது என்னது ட்ரெஸ்ஸுன்ற ஒரு டேட்டா அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க தனித்தனியாக பிரித்து வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க கரெக்டாக ஸோ தட் இஸ் கால்ட் அ டேட்டா ஹேண்ட்லிங் ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் டேட்டா டேட்டா மீன்ஸ் எனி இன்ஃபர்மேஷன் டேட்டா ஹேண்ட்லிங் இஸ் டேட்டா ஹேண்ட்லிங் மீன் ஷார்ட்டிங் த இன்ஃபர்மேஷன் அக்கார்டிங் டு வாட் இஸ் அவைலபிள் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம அதை ஷார்ட்டிங் பண்ணுறது தான் டேட்டா ஹேண்ட்லிங் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஜஸ்ட் யூ அப்சர்வ் த பிக்சர் ஓகே யூ வில் சீ அண்ட் அப்சர்வ் த பிக்சர் வாட் ஆர் த ஷேப்ஸ் ஆர் ஹியர் வாட் ஆர் த ஷேப்ஸ் ஆர் தேர் சீ திஸ் திஸ் இஸ் அ சர்க்கிள் இட் இஸ் அ ட்ரையாங்கிள் அண்ட் இட் இஸ் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஸோ ஹவு மெனி ஷேப்ஸ் ஆர் தேர் எஸ் ஃபோர் ஷேப்ஸ் வாட் ஆர் த ஷேப்ஸ் சர்க்கிள் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் ஓகே ஸோ தே ஆர் ஆஸ்கிங் சம் க்வெஸ்டின் கவுண்ட் த ஷேப்ஸ் இன் த அபவ் பிக்சர் யூ ஜஸ்ட் கவுண்ட் த ஷேப்ஸ் அண்ட் ரைட் த ஆன்சர் இன் தி ஃப்ளவர் ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் கவுண்ட் பண்ணி அந்த கொடுத்துருக்கிறதுல ஆன்சர் ரைட் பண்ண போகிறோம் ஆல்சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நேம் த ஷேப்ஸ் தட் அக்கர் தி மோஸ்ட்னா எந்த ஷேப்ஸ் வந்து அதிகமாக அக்கர் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் தட் அக்கர்ஸ் த லீஸ்ட் நேம் த ஷேப்ஸ் தட் அக்கர்ஸ் த லீஸ்ட் எந்த ஷேப் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ட்ரையாங்கிள் ஸோ ஜஸ்ட் யூ கவுண்ட் இட் ஒன் டூ த்ரீ 4, 5, 6, 7, 8, next 9, 10, 11, 12, 13 and 14. So how many triangles? Yes, 14 triangles. So just you write 14. Okay, va? Next to one circles. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, any other? Okay, 11. So how many circles are there? Yes, 11 circles are there. Next is square. Just you count the square. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. So how many? 11. Next one, see this, how many rectangle? 1, 2, 3, 4, next 5, 6, 7, 7, okay, va? So your question, name the shapes that occur the most, எது அதிகமாக வருதுப்பா
Yes, triangle. Next, that occurs the least. எது கம்மியாக வருது? Yes, square. So, what is the spelling of triangle? T-R-I-A-N-G-L-E. Triangle. Next, least square. Next, square spelling? Yes. Yes. Sorry. Right? Yes. Q, U, A, R, E. Square. Next, நமக்கு என்ன shape கொடுத்துருக்குறாங்க அந்த சர்க்கிளை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. So, first shape, circle. Spelling, C-I-R-C-L-E. Circle. This one, rectangle. R-E-C-T-A-N-G-L-E. Rectangle. So, you also study the spelling of this four shapes. Next one, three. These children are fine. Count the numbers of letters in each name words. So, just you will count. Okay, well, how many letters are there? First name, Salma. So, how many letters? 1, 2, 3, 4, 5. So, just you will write 5. Next one, Joseph. 1, 2, 3, 4, 5, 6. So, write 6. In this way, you will write other names also. Next question, how many names have 4 letters? What are the names having 4 letters? Yes. What are the names? Arun. 1, 2, 3, 4. This name having 4 letter. And this name, R-A-V-I. This also have 4 letters. And Asha, 1, 2, 3, 4. This also have 4 letter. So, how many names having 4 letter? Yes, 3 names. 3 names arundhada. What are the names? Joseph, Asha and Ravi. Next one, how many names have 5 letters? So, what are the names having 5 letters? Salma having 5 letters. Next one, Geeta. Geeta also having 5 letters. Next one, yes, Shubhu. Shubhu having 5 letters. And final one, Agmat have 5 letters. So, how many names? Yes, 4 names having 5 letters. Final one, how many names have 6 letters? What are the names, children? Only 2 names. What are the names? Joseph have 6 letters. This one, Joseph have 6 letters. And Shindu have 6 letters. So, how many names? Yes, 2 names. Next question, how many times yes come in all the name taken together? Taken together na ella name ayum seth nama count pannona. How many times yes will came? Just we will count. So 1, 2, next just you see and count it. How many times it will came? 4 times. What are the names? 1, 2, 3 and 4. So how many times? 4 times. Next, how many times A comes in all the name taken together? A how many times came? You will think and write. Okay. I hope this lesson is very easy for your understanding. Thank you all.